அனைத்து அடியார்களும் தொழுது தொழுதே சிவகதி சேர்ந்தவர்கள். ஆனால் மாணிக்கவாசக பெருமானோ அழுது அழுதே சிவமாகவே மாறிப்போனவர். அதனால்தான் திருப்பெரும் துறையிலே இன்றைக்கும் மாணிக்கவாசகருக்கு ரிஷபவாகன தேரோட்டம் உண்டு. திருத்தொண்டர் புராணம் பாடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாணிக்கவாசகரை திருத்தொண்டர் தொகையிலே சேர்க்காமல் சமயக்குறவர் வரிசையிலே சேர்த்தார். அத்தனை உயர்ந்த மாணிக்கவாசகராலே பாடப்பட்டது இந்த திருவாசகம். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார். பொய்யனேன் அகம் நெக புகுந்தமுதூரும் புதுமலர் கடலினை அடி பிரிந்தோ ஐயனே அரஜே அருட்பெரும் கடலே அத்தனே அயன் மார்க்கறிய பட்டினாய் பதையே மனமிக முருகே பருகிலே பரிய உடல் தன்னை செக்கிலே திருதருகின்றே திருப்பெருந்துறை தேவிய சிவரே உலைய நேனையும் பொருளன நினைந்து உன்னருள் புரிந்தனை புரிதலும் கழித்தே ஆகி நின்று நான் அலறுவது உனக்கு அழகோ நான் அலறுவது உனக்கு அழகோ அலறுவது அழகோ சிவனே சிவனே என்று அலறுவது அழகோ ஞாலம் இந்திரன் நான் முகன் வானவர் மற்ற என்னை நயந்தினி தாண்டா தங்கையாய கையா மாலும் மூலமிட்டு அலரும் அம்மலக்கே மரக்கண் ஏனையும் வந்திட பணியா மேலும் நீளமும் நிலவிய வயதோள் திருப்பேருரை மலை கையானோடு மலரவனறியா பாணவா மலை மாதொரு பாகாமிக கலங்கிடுகின்றேன். திருப்பெருந்துறை மணிவாசக பெருமானால திருப்பணி செய்யப்பட்ட ஒரு ஆலயம். என்னுடைய திருக்கோயில நான் பாடுறேன், மாணிக்கவாசகர் கட்டண கோயில் அவர் பாடுற அந்த பாடல் மூவராலும் பாடல் பெறாத காரணம் என்ன ஒரு கேள்வி என்பது. மூவராலும் பாடல் பெறாத கோயில் அவர்களுடைய புராதனமான அமைக்கப்பட்ட இந்த சிவஸ்தலம் தொல்காலம், அதாவது ரொம்ப பழமையான இடத்துல. இப்ப ஒரு விஷயம் என்னன்னா, மாணிக்கவாசகர் பழமையானவரா புதுமையானவரா? இதுதான் முதல்ல ஐயப்பாடு. அவர் இவங்களுடைய காலத்துக்கு முன்னையா இல்லை இவங்க காலத்துக்கு அப்புறமா? இந்த கால வரைகளை யோசிச்சிங்கன்னா தெரியும், பாண்டிய மன்னர்களுடைய சரிதமாகிய நம்ம திருவிளையாடல் புராணத்தை எடுத்தீங்கன்னா
அரிமர்த்தன பாண்டியனுக்கு அப்புறம் 23வது தலைமுறைக்கு அப்புறம் தான் வராங்க நம்ம கூன் பாண்டியன். அப்ப எவ்வளவு பழமையானவங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப அத்தனை தலைமுறைக்கு அப்புறப்பட்டவங்க இது. தன்னுடைய சன்னிதானத்துல ரொம்ப இருக்கிற ஸ்தலங்கள்ல ரொம்ப புராதனமான ஸ்தலமாக பெருந்துறை. அப்ப அந்த மாதிரி இருக்குது. அவர் பாண்டிய நாட்டுல வர காலத்துல இதெல்லாம் வந்து நம்ம சுந்தரர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சைவத்துல வந்து சமணர்கள் இல்லாம இருந்தாங்க. ஆனா ஞானசம்பந்தர் இருந்த காலத்தெல்லாம் சமணர்களுடைய ஆதிக்கம். ஏன்னா ஆலவாயே வந்து சமணத்துல மூழ்கி இருந்து அவர் வரும்போதுதான் இருந்தது. அந்த சமயத்துல தான் இவங்கெல்லாம் அங்க போனவங்க. அப்ப அங்க பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அவங்களுக்கு. அந்த இடம் புராதனமான ஸ்தலமாக இருந்து சமணத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்டு பாடாம இருந்தது. இவர் வந்ததுக்கு அப்புறம் தானே ஒன்று ஒன்றா புனராவர்த்தனம் ஆச்சு. ஆகையினால மணிவாசகரால் மட்டுமே பாடப்பட்ட ஸ்தலமாகி இருந்தது. இது இன்னொரு விஷயம்னா ஆ உடை அங்கே இந்த ஆன்மாவை உடையதாகிய ஸ்தலம். அதுக்கு உருவம் இல்லாத ஒன்று, அது பிரசித்தம் இல்லாமல் இருந்தது. மணிவாசகர் வந்ததுக்கப்புறம் அந்த இடம் வந்து பிரசித்தமாச்சு. அதனால இவங்களுக்கெல்லாம் பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது போயிட்டு இருக்குது. கருட கொடியோன் காண மாட்டா கழல் தேவடி பொருளை தந்து எல்லை ஆண்ட பொல்லாமணியேயோ இருளை துறந்துட்டு இங்கே வாயங்கு அங்கே போருளை பெறுவானாசை வட்டு கண்டாயம்மானே முதேயோ அப்பா காண ஆசைப்பட்டு கண்டாய் அம்மானே அப்பா காண ஆசைப்பட்டு கண்டாய் அம்மானே தீவா தீமைக்கு அழுக்கொடு திரியும் சிறு குடில் இது திரைய தேவாதேவத்து அறியானே சிவனே திருவியின் முகம் நோக்கி மிடைந்த எலும்பு ஊத்தை மிக்கு அழிக்கு ஊரல் பிரிலி நடைக்கூடம் தொடர்ந்து என்னை நலிய துயர் உருகின்றேன் சோத்தம் பெருமானே தொடர்ந்து என்னை நலிய துயர் உருகின்றேன் சோத்தம் பெருமானே உடைந்து நைந்து உருகி உள்ளொலி நோக்கி உன் திருமலர்பாதம் அடைந்து நின்றிடவே ஆசைப்பட்டேன் உன் திருமலர்பாதம் அடைந்து நின்றிடவே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. ஏகம்னா ஒன்று, அங்கே உடனுறையே கிடையாது. எந்த சிவஸ்தலத்திலையாவது உடனுறை இல்லாத கோயில் பார்த்துருக்கிறீங்களா? நாயன்மார்கள் யாரும் வந்து அம்பால வந்து தனியாக பாடினதா எதனா ஒரு சரிதத்தில் கேட்டுக்கிறீங்களா? எந்த பதிகத்திலையும் கிடையாது. ஆகையினால இது ஏகாம்பரநாதரை பாடாத விட்டு இருந்தால் கூட நீங்கள் இந்த கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா நியாயம். நீங்கள் ஏன் காமாட்சியை பாடலன்னு கேட்டீங்க. காமாட்சி காமகோடி பீடாதிபத்தியத்தினால 2000 வருஷத்துக்கு அப்புறம் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட மூர்த்தம். ஆனால் ஏகம் பண்ணுறது ரொம்ப பழமையானது. தேசமெல்லாம் புகழ்ந்து ஆடுகின்ற கச்சி ஏகம்பன் அந்த செம்பன் கோயில் பாடி பாசவினையை பறித்து நாம் நேசமுடைய அடியவர்களே நீங்களெல்லாம் நின்று நிலாவுக அப்படின்னு வாழ்த்தன பதிகம். அப்போ அதற்கு பிற்பாடு வந்ததை வந்து பாடக்கூடாதுன்றது ஒரு நியமானம். இன்னொன்று தேவாரம் அம்பால பாடினது யாருன்னா மணிவாசகர்லாம் கிடையாது, நால்வரெல்லாம் கிடையாது. நம்ம அபிராமபட்டர் அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி வர வச்சவர் அம்பாலை பற்றி ரொம்ப புகழ்ந்து பாடினார். மீனாட்சி பிள்ளை தமிழ் அங்கே பாடினாங்க. இப்போது ஒரு குறிப்பிட்டவங்க மட்டும்தான் அம்பால பாடினாங்க. ஆனா தேவாரத்துல உடனுறையா வச்சு பாடினாங்க. மண்ணில் நல்ல வண்ணம்
பாடல வைகலூயெண்ணில் நல்ல கதிக்கே இப்படிதானே பாடுறாங்க. பெண்ணில் நல்லால், பெண்ணில் நல்லால், ஈசன் ஒரு பாதி அகலாத சுகபாணி, ஈசன் ஒரு பாதி அகலாத சுகபாணி. அர்த்தநாரின்னு திருச்செங்கோட்டில் பார்க்கும்பொழுது ரெண்டு பேரும் ஒன்னா பார்த்துறோம், இதுவரை பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் நாயகனே எண்ணுயி தலைவா ஏலவார் குழனி மாறிடுவ, தங்கள் நாயகனே தக்க நல்லி காவன் தனதுடல் தழலெழ விழித்த, நன்முகனும் கார்முகில் நிறத்து கண்ணனும் நன்முதற்கு அறிய, விமலனே எமக்கு வெளிப்பட என்ன வியல் தழல் வெளிப்பட்ட எந்த துணை மூளை கண்கள் கொய்தும்படே, கொடிகள் வந்தழலி புள்ளி போல் இரண்டு பொங்கொழி தங்கு மார்பினே, இனிய திருவாசகத்தை நமக்கு நல்கியவர் அருள் மாணிக்கவாசகப் பெருமான். மாணிக்கவாசகப் பெருமான் சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையானே, சிதம்பரத்திலே ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய கூத்த பெருமானே தன் திருக்கரத்தால் எழுதி கொடுத்த ஒரு நூல், ஒரு வாசக நூல் திருவாசகம். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பது உலகம் அறிந்த முதுமொழி. ஒரு மூவரை காவல் கொண்டு செய்ய வல்லாருக்கு உந்தி வர, நிலமுறை பங்கடின்றி உந்தி வர, ஆடிய வேள்வி தரிந்திட தேவர்கள் ஓடிய வாபாடி உந்தி வர, ஒரு திறனாளர்களை உந்தி வர, திருமால விபாகம் கொண்டு வந்து தாவாதிருந்தரங்கு உந்தி வர, சதுர்முகம் தாயகன் உந்தி வர, வணங்கி விழுங்க திரட்டிய கையை தரிதரன்று உந்தி வர, கலங்கிட்டு கேளியை உந்தி வர. கடந்த இரண்டு தினங்களாக சிவ திரு தாமோதரன் ஐயா வாயிலாக திருவாசகம் எனும் தேனமுதை நாம் தரிசித்து கேட்டு மகிழ்ந்திருக்கிறோம். நாளை மற்றொரு சிறப்பு வாய்ந்த ஆலயத்திலிருந்து இதே பக்தி நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது அரவிந்த்குமார். நன்றி, வணக்கம். என்னப்ப நல்லவா பொண்ணும் பலவா நல்லவா, என்னப்ப நல்லவா பொண்ணும் பலல்லவா, என்னப்ப நல்லவா பலல்லவா, என்னப்ப நல்லவா தாயும் பலவா.